வராதிருக்க அல்லாவின் இடத்திலிருந்துதான் அது வந்துள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இன்னமும் அன்னவர்கள் அறிந்து கொண்டே அல்லாவுக்கு மாறாக பொய்யை புனைந்து இருக்கிறார்கள். திருக்குறான் எவ்வளவு தெளிவாக கூறியுள்ளது! நீண்ட ஆராய்ச்சியின் விளைவாக மக்கள் இதை கண்டுபிடித்த உண்மைகளை திருக்குறான் 1400 ஆண்டுகளுக்கு முன் பொய் புனைவதாகவும் கையால் வரைந்திருப்பதாகவும், 1400 வருடங்களுக்கு முன் இந்த வேதங்களை பற்றி இறைவன் எவ்வளவு தெளிவான சாட்சி பகர்ந்துள்ளார்! நம்மை விட இறைவன் அறிவில் சிறந்தவன். திருக்குறானின் போதனைப்படியும் இஸ்லாமிய மார்க்கத்தின்படியும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் அறிய கடமைப்பட்டவர்கள். இது நம்முடைய மார்க்க விதி. சரி, இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டாரா? 10 கோடி கிறிஸ்துவ யூதர்கள் ஆமாம் என்கின்றனர், 10 கோடி முஸ்லீம்கள் இல்லை என்கிறார்கள். எது உண்மை? திருக்குறான் கூறுவதை கேளுங்கள். 4:157 இந்த வசனத்தை கேட்டீர்களேயானால் முஸ்லீம்களின் முக்கிய சாட்சி அருமறையாம், திருக்குறான் கூறுவதுதான் அறுதியிட்ட உறுதியான தீர்ப்பு. சரி, கிறிஸ்துவர்களின் சாட்சிகளை ஆராய்வோம். இயேசுநாதர் உயிர் தெழுவதை யாராவது கண்ணால் கண்டார்களா? புதைத்ததையாவது கண்டார்களா? பைபிளில் உள்ள ஒரே சாட்சி இயேசுவை புதைத்த அருமத்தியா ஜோசப். ஜான் 19:38-42, லூகா 23-53. அத்தியாயம் 19, யோவான் என்ற ஜான், 38வது வசனம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயத்தினால் இயேசுவுக்கு அந்தரக சீசனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத் உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். 40. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்மையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடன் சீலைகளை சுற்றி கட்டினார்கள். 41. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. 42. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள் என்று யோவானுடைய சுவேசம் சொல்லுகிறது. லூகாவினுடைய சுவேசம் 23வது அத்தியாயம் வசனம் 50. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் 51. யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியானவனும் சம்மதிக்காதவனுமாய் இருந்தான். 52. அவன் பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு 53. அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். 54. அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கேட்டீர்களா? கிறிஸ்துவ யூதர்களின் வழக்கம் பெட்டியில் வைத்து புதைப்பது, கல்லறையை பூசி மெழுகுவது. ஏதாவது நடந்ததாக பைபிளில் உள்ளதா? இல்லை. மேலும் இயேசுவை புதைத்தார்களே, அந்த புதைத்தாரே ஒரு நபர், யோசப்பு என்னும் ஜோசப் என்னும் யோசேப்பு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலமே மிக மிக வைட்டல் டாக்குமெண்ட், முக்கிய ஆதாரம். அந்த முக்கிய வாக்குமூலம் ஏன் பைபிளில் மௌனம் சாதிக்கிறது? முக்கியமான சாட்சியின் மௌனம் 3வது நபரின் சாட்சிக்கு முடிசூட்டிக் கொள்ளுகிறது. முக்கிய சாட்சியை மூடி வைத்தது ஏன் இயேசுநாதருடன் அவரையும் சேர்த்து புதைத்தீர்களா? புனித ஆவிகளே, போகட்டும், முக்கிய சாட்சியைத்தான் முடித்து விட்டீர்களே. இருக்கிற சாட்சிகளை வைத்து உங்கள் சாஸ்திர வலுவை பார்ப்போம். இதன் இயேசுநாதர் உயிர்ப்பித்தற்கு ஒரே சாட்சி 4 விசேஷங்களும் சொல்லும், அதற்கு துணை நிற்கின்ற 27 நூல்களும் ஒட்டு மொத்தமாய் அலறுவது, கல்லறை காலியாக இருந்தது என்று. ஆனால் அவர் எழுந்து சென்றதை யாராவது பார்த்தார்களா என்றால் யாருமே கண்டதாக எந்த சுவிசேஷத்திலும் இல்லை. கல்லறை காலியாய் இருந்தது. எனவே அவர் உயிர்ப்பித்து சென்றார் என்னும் சுவிசேஷங்களே இதோ உங்கள் புனித நூல் கூறுவதை கேளுங்கள். 1. இயேசுநாதர் சிலுவையில் இருந்தபோது ஆண்டவனிடம் வேண்டியது என்ன? 24வது அத்தியாயம் மேத்யூ 46வது வசனம். ஏலே ஏலே லாமா சபக்தானி, ஓ கடவுளே அடக்கடவுளே அடக்கடவுளே ஏன் என்னை கைவிட்டாய் என்று. அதேபோல் சிலுவையில் ஏறுவதற்கு முன் செய்த பிரார்த்தனை லூகா சொல்லுகிறார், 22வது அத்தியாயம் 42வது வசனம். Luke 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம்
என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவது என்று ஜெப பண்ணினாராம் இயேசுநாதர். அடுத்தது இயேசுநாதர் தான் சிலுவையில் தான் மறிக்க கூடாது என்று வேண்டியதை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்று லூக்கா, ஹெப்ரூ, ஜேம்ஸ் இம்மூவரும் எழுதிய சுவிசேஷங்கள் கூறுகின்றன. இயேசுநாதரின் இறுதி வேண்டுகோள் ஏக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 22:43 என்னாகிறது? இயேசுநாதர் இப்படி வேண்டியவுடனே இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். இந்த பாத்திரம் என்றால் இந்த கஷ்டம், தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சிலுவையில் இருந்த இயேசுநாதர் இறைவனை பார்த்து வேண்டுதல் விடுக்கிறார். அடுத்தது என்ன நிகழ்கிறது என்றது 22:43 அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதுவன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஏன் பலப்படுத்த வேண்டும்? சாவதற்கு யாரையாவது பலப்படுத்துவார்களா? சமாதானமா கூறினான், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை சமாதானப்படுத்தி அனுப்புவோமே, அப்படி இல்லை. The angel never consoled him, but what it did it. ஆங்கிலத்தில் லூக்கா கூறுவது, and there appeared an angel unto him from heaven, strengthening him. Strength, பலப்படுத்தியது. எதற்காக பலப்படுத்தியது? இதன் பொருள் என்ன? அந்த வானவர்கள் துவன்றல் இயேசுநாதரின் வேண்டுகோள் படி கடவுள் அவரின் பிரார்த்தனையை அங்கீகரித்தார் என்றல்லவா தோன்றுகிறது? அதைத்தானே குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்து ஹீப்ரூ 55:7 எபிரேயர்கள் இயேசுநாதர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் என்றுள்ளது. ஆக தன்னை மரணத்திலிருந்து காக்கும்படி, மரணிக்காது இருக்கும்படி இயேசுநாதர் பிரார்த்தித்தார். அவரது பிரார்த்தனைகள் கடவுளால் அங்கீகாரமானது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவரின் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்று எந்த கிறிஸ்துவரும் சொல்ல துணிவற்றவர்கள் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் இயேசுவின் வாக்கியப்படி ஜேம்ஸ் 5:16 தமிழில் யாக்கோபு எழுதின நிரூபத்தில், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்கள் மிக மிக பலன் உள்ளதாய் உள்ளது என்று உள்ளது. எனவே நீதிமானான இயேசுநாதர் வேண்டுதல் ஏற்கப்பட்டது என்றே பொருள். ஏன் இயேசுநாதரின் வாக்குப்படி இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் பிரபலமான வரிகள் என்ன? மேத்யூவில் சொல்லப்பட்டிருக்கின்ற 7:7-10 கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்பெறும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆக 7-10 கேட்டு பாருங்கள். ஆக மீனை கேட்டால் பாம்பா கிடைக்கும், இயேசுநாதரே இப்படி கேட்டிருக்கிறார். இயேசுநாதரே தன்னை மரணத்திலிருந்து காக்கும்படி பிரார்த்திக்கிறார். ஆனால் மரணம் அடைந்தார் என்று கூறும் பாதிரிகளே, அப்படியானால் மீன் கேட்ட இயேசுவுக்கு இறைவன் பாம்பையா பரிசளித்தான் என்று கூறுகிறீர்கள்? ஆமாம், அப்படித்தான் என்று கூறுவீர்களே. ஆனால் நிச்சயம் நீங்கள் தண்டனை வழங்கிய யூத குருமார்களை விட கொடியவர்கள். உங்களை திருத்த இயேசுநாதர் இன்னொரு முறை நிச்சயம் வந்தே ஆக வேண்டும். வரத்தான் செய்வார், வருவார். இயேசுநாதர் தூய்மையானவர், மேன்மையானவர், இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர். எனவே அவரின் இந்த பிரார்த்தனை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எனவே இறைவன் அருளால் அவரின் எலும்புகளை ரோம் நாட்டு வீரர்கள் முறிக்கவில்லை. மாறாக அவருடன் சேர்ந்த 2 சிலுவையில் ஏற்றி கொன்றார்களே, அவர்களின் எலும்புகளை முறித்தவர்கள் இவரை மட்டும் ஏன் விட்டுவிட்டார்கள்? படித்து பாருங்கள் 19:3 ஜான் 32:33 படித்து பாருங்கள். 32 அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். இவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் மறித்திருப்பதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. இயேசுநாதரின் பிரார்த்தனைகளில் ஒன்றை ஜான் 12:7 குறிப்பிடுகிறார். 27:7 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தே. பிதாவே 28:8 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இயேசு மரண வேதனையில் கூறியதற்கு இறைவன் வானத்திலிருந்து என்ன சொல்கிறார்? இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஆக இயேசுநாதர் அந்த நிமிடத்தில் காப்பாற்றப்பட்டு விட்டார் என்றுதானே பொருள். ஏன் அந்த சேகவர்கள் இயேசுவை எலும்பு முறிக்கவில்லை? காரணம், இயேசு நிரபராதி என்று அவர்களுக்கு தெரியும். மேலும் இயேசுவை காக்க எண்ணிய தேசாதிபதியாக இருந்த பிளாத் என்பவனிடம் கொண்டு சென்ற போது அவரிடம் பல விசாரணைகளை செய்துவிட்டு அந்த பிளாத் இந்த தீர்ப்பு வழங்கிய குருமார்களிடம் என்ன சொல்கிறார்? நான் அவரிடம் ஒரு குற்றமும் காணவில்லை என்கிறான். இது குறித்து யூதர்களிடம் சொல்வதோடு இவனை விடுதலை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, காரணம்
சர்க்கரா பண்டிகையின் அன்று ஒரு குற்றவாளிக்கு விடுதலை தருவது யூத வழக்கம். இந்த பண்டிகை யூதர்களுடைய பண்டிகை. இது குறித்து ஜான் 18 அத்தியாயத்தில் விவரமான தகவல்கள் தருகிறது. மீண்டும் பிளாத் இயேசு